Hi students, in the video we have NCRT class 8 max exercise 6.3 fourth problem. Find the square root by prime factorization. Okay, wa? So prime factorization method we have square root kandupidikano. Okay, wa? So in the prime factorization method la square root porradhukku munadi na oru sila hints la solra adala neenga nyabam vechukonga. So ஒரு நம்பர் வந்து 2 ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படினா யூனிட் டிஜிட் என்ன வருது அப்படினு பார்க்கணும் ஓகேவா சோ யூனிட் டிஜிட் வந்து 2 4 6 8 0 இதுல எதாச்சி ஒரு நம்பரா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா அது வந்து 2 ஆல டிவைட் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ஒரு நம்பர் 5 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு யூனிட் டிஜிட் 5 இருக்குதா அப்படினு பார்த்தாலே போதும் ஓகேவா Next, ஒரு நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுதா அப்படினு செக் பண்றதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படினா sum of digits so அந்த நம்பரோட digits எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம 3 ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும் so 3 ஆல டிவைட் பண்ண முடிஞ்சது அப்படினா அந்த நம்பரை நம்மால என்ன பண்ண முடியும் 3 ஆல டிவைட் பண்ண முடியும் Next வந்து 11 ஆல டிவைட் பண்ணுதா அப்படினு செக் பண்றதுக்கு 11 ஆல டிவைட் ஆகுமா அப்படினு செக் பண்றதுக்கு odd digits ஐயும் even digits ஐயும் ஆட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா 0 வரணும் அப்படி இல்லனா 11 வரணும் ஓகேவா சோ அப்படி வந்துச்சுனா அந்த நம்பர் வந்து 11 ஆல டிவைட் ஆகும் இது எதுலயுமே வரல அப்படினா 7 போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் 2 ஆல டிவைட் ஆகுதா அப்படினு பார்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த யூனிட் டிஜிட்ஸ் இருந்தா போதும் 5 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு யூனிட் டிஜிட் 5 இருக்கணும் 3 ஆல டிவைட் ஆகுதா அப்படினு செக் பண்றதுக்கு sum of the digit வந்து 3 ஆல டிவைட் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து 11 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு ஆட் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஈவன் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அது மைனஸ் பண்ணீங்கனா 0 வரணும் அப்படினா 11 வரணும் அப்படி வந்துச்சுனா அந்த நம்பர் வந்து கண்டிப்பா 11 ஆல டிவைட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து 7 இது எதுமே வரல அப்படினா நீங்க 7 போட்டு செக் பண்ணுங்க ஏனா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ ப்ராப்ளம் நம்பர் 1 பாருங்க 729 கொடுத்திருக்காங்க So first year 2 varumana varadhu ena idu 9 la mudiyudhu odd number 2 ala divide panna mudiyadhu so na 3 varuma appdin paakkadhukku na enna pannanum appdina idu ellathiyum add panni parunga 7 plus 2 9 varum 9 plus 9 18 varum 18 na 3 ala divide panna mudiyum appo indha number ayum namba 3 ala divide panna mudiyum so indha number 3 ala divide panninga appdina 7 na divide pannina 2 3s are 6 varum inga balance 1 varum so 12 varum 12 na 4 3s are 12 So, unga remainder illa. So, 9 divide pannina 3 3s are 9. Ipo 243 divide panno. So, 3 potukonga. So, 24 nu eduthukonga. So, 8 3s are 24. 1 3 is 3. Next, idha 3 ala divide panni parunga. Idha 3 ala divide panna mudiyum. Ena 8 plus 1 enna varudhu 9 varudhu. 9 ah 3 ala divide panna mudiyuna 81 ah 3 ala divide panna mudiyum. So, appo 3 ala divide panninga appadina 2 3s are 6. பேலன்ஸ் வந்து 2 இருக்கும் ஸோ அங்கே போட்டிங்கன்னா 21 7 3s are 21 அகைன் 3 ஆல போட்டிங்கன்னா 9 3s are 27 அகைன் 3 ஆல போட்டிங்கன்னா 3 3s are 9 அகைன் 3 ஆல போட்டிங்கன்னா 1 அப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் 729னா இந்த எல்லா நம்பரும் நம்ம எழுதிக்கணும் ஓகேவா ஸோ 1 2 3 4 5 6 3s இருக்குது ஸோ இதை நம்ம பேர் பண்ணணும் ஓகேவா ஸோ பேர் பண்ணால் 2 2வாக பேர் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு ஒரு பேர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு நம்பர் எடுத்துகிட்டு ரூட்டையும் எடுத்துகிட்டு எழுதிக்கலாம் ஸோ அப்போ ஸ்கவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 என்ன வரும்னா 3 3s are 9 9 3s are 27 வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ப்ராப்ளம் நம்பர் 2 ஸோ 400 கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸோ நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 ஆல டிவைட் பண்ணேன் ஏன்னா 0 முடியுது இல்லையா அப்போ 2 ஆல டிவைட் ஆகும் ஸோ 2 ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 2 2s are 4 அப்புறம் 0 போட்டுக்கோங்க 2 ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 100 அகைன் 2 ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 5 2s are 10 ஸோ 0 அகைன் 2 ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 25 ஸோ இங்கே 5 ல முடியுது ஸோ 5 ல முடிஞ்சுது அப்படின்னா 5 தான் டிவைட் பண்ணோம் ஸோ 5 5s are 25 இங்கேயும் 5 ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 1 ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் 1 வர வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணோம் ஸோ ஸ்கொயர் ரூட் 400 ஈக்குவல் டு இந்த நம்பர் எல்லாம் எழுதிக்கோங்க ஸோ 4 2s இருக்குது 2 5s இருக்குது ஸோ இதை நீங்கள் பேர் பண்ணிவிட்டு ஸோ ஈச் பேர்லேருந்து ஒரு ஒரு நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க ஸ்கொயர் ரூட்டை விட்டுடணும் ஓகேவா ஸோ 2 2s are 4 4 5s are 20 ஓகேவா ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 என்ன வரும் 20 வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3 பாருங்க 1764 ஸோ இது 4 ல முடியுது ஓகேவா ஸோ நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம்
so unga 1 divide panna mudiyadhu so 17 eduthukonga 8 2s are 16 varum so balance 1 irukum appo inga podinga 16 varum again 8 2s are 16 2 2s are 4 again 2 ala divide panninga 4 2s are 8 again 4 2s are 8 1 2 is 2 so indha number edhaala divide aagudhu appdin kandupidikkanum appadina idhellathai add panni paarenga 4 plus 4 8 8 plus 1 9 so sum of the digits வந்து 9 வருது so அது 3 ஆல டிவைட் ஆகும் அப்ப இந்த நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகும் ஓகேவா so இப்போ இத 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 3 is 3 இங்க பேலன்ஸ் 1 இருக்கும் அப்ப 14 14 னா 4 3s are 12 பேலன்ஸ் 2 இருக்கும் so 21 7 3s are 21 அடுத்து 3 இது 3 ஆல டிவைட் ஆகுதா பாருங்க so 7 plus 1 8 8 plus 4 வந்து 12 வரும் இல்லையா so 12 3 ஆல டிவைட் ஆகும் அப்ப இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும் so 3 ஆல டிவைட் ஆச்சுனா 147 ஆ டிவைட் பண்ணீங்க அப்படினா 4 3s are 12 பேலன்ஸ் 2 9 3s are 27 so 49 வந்ததுனா डेफिनेटா 7 7s are 49 so நம்ம 2 டைம் 7 போட்டுக்கலாம் so ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 will be 2 into 2 into 3 into 3 into 7 into 7 அதே ஸ்கொயர் ரூட்ல போட்டுக்கோங்க so பேர்ல இருந்து நம்ம ஒரு ஒரு நம்பர் எடுத்து எழுதிக்கலாம் so எழுதிட்டீங்க அப்படினா உங்களுக்கு 42 வரும் ஓகேவா நெக்ஸ்ட் problem number 4 parunga 4096 okay va so idu 6 irukku so 2 ala divide pannalam 2 2s are 4 so 0 apdi potukonga 4 2s are 8 inga 1 irukum so anga potina 16 8 2s are 16 idha 2 ala divide pannina 1 2 is 2 0 2 2s are 4 4 2s are 8 inga again vandu 2 ala divide panninga appadina 5 2s are 10 1 2 is 2 2 2s are 4 again 2 ala divide pannina 2 2s are 4 balance 1 irukum 11 5 2s are 10 so 11 la balance 1 irukum so 12 6 2s are 12 idha 2 ala divide panninga appadina 1 2 is 2 2 2s are 4 balance 1 16 8 2s are 16 next vandu pathinga idha 2 ala divide panninga 6 2s are 12 4 2s are 8 idha 2 ala divide panninga 3 2s are 6 2 2s are 4 idha 2 ala divide panninga 1 2 is 2 balance 1 irukum 12 6 2s are 12 idha 2 ala divide panninga 8 2s are 16 idha 2 ala divide panina 4 2s are 8 idha 2 ala divide panina 2 2s are 4 adha 2 ala divide panina 1 okay va so inga vara 2s ellathiyume count panni adha square root la ezhudhikonga so 2 2 numbers ah or pair pannikonga so next step enna pannom square root edukkanum pair la irundhu oru oru number vittittu ezhudhikanum okay va so idhalathiy multiply panni parunga 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are we get 64 okay va next problem number 5 parunga 7744 so idha 2 ala divide panninga appadina 3 2s are 6 balance 1 irukum 8 2s are 16 adala balance 1 irukum 14 7 2s are 14 so inda 2 2s are 4 again 2 ala divide panina 1 2 is 2 balance vandu 1 irukum 18 9 2s are 18 so inga balance irukadhu inga 3 2s are 6 balance 1 irukum 12 6 2s are 12 adutathu vandu pathinga appadina idha divide panninga appadina 9 2s are 18 inga balance 1 irukum 6 2s are 12 inga balance 1 irukum 8 2s are 16 idha 2 ala divide panninga appadina 4 2s are 8 balance 1 irukum so next 16 varum 8 2s are 16 next balance irukadunga so inga 4 2s are 8 again 2 ala divide panina 2 2s are 4 4 2s are 8 2 2s are 4 again 2 ala divide panina 121 so 121 vandu pathinga appadina 11 square ah eduthalam so 11 times poninga appadina 11 11s are 121 adha 11 ala divide panina 1 varum so idu ellathiyum nama enna pannalam square root 7744 potu idu ella number ay nama multiply panikinom next vandu pair pannittu 2 2 digits ah split panikonga so square ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டு பேர்ல ஒரு நம்பர் எடுத்துட்டு எழுதுனீங்க அப்படினா சோ இந்த ஒரு பேர்ல இருந்து 2 இந்த ஒரு பேர்ல இருந்து 2 இந்த ஒரு பேர்ல இருந்து 2 இந்த பேர்ல இருந்து 11 சோ இதலாதி மல்டிப்ளை பண்ணீங்கனா 2 2s are 4 4 2s are 8 8 11s are 88 வரும் சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7744 will be 88 ஓகேவா சோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம் ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்